அன்பு நேயர்களே, வணக்கம். வராகர் 10 அவதாரங்களில் 3வது அவதாரமாக பூமியை காப்பதற்காகவே எழுந்த ஒரு புண்ணியர். இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை சுருட்டி பாதாள லோகத்தில் மறைத்து வைத்து விட்டான். பூமி மாதா வாடி நின்றபொழுது அவர் வாட்டத்தை தணிப்பதற்காகவும் அவளை காத்து ரட்சிப்பதற்காகவும் நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அவதாரத்தை பகவான் எடுத்தார். அந்த அவதாரம்தான் வராக அவதாரம். இந்த வராகருக்கு பல பல திருத்தலங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான திருத்தலம் என்றால் கடலூர் மாவட்டத்தில் ஸ்வேதநதி என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளாற்றின் கரையிலே அமைந்துள்ள திருமுட்டம் என்னும் திருத்தலம். இந்த திருத்தலம் 8 சுயம்பு க்ஷேத்திரங்களில் ஸ்வயம் பக்த க்ஷேத்திரங்களில் ஒன்று. இங்கே தானாக தோன்றிய மூர்த்தியாய் வராகப் பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். ஒரே ஒரு முறை அவரை பார்த்தாலும் போதும், உங்கள் பாவங்களெல்லாம் தீரும். இந்த வராக ஜெயந்தி அன்று உங்களால் ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வராகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் அருகாமையிலே உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். உங்கள் பூஜை அறையிலே வராகப் பெருமானை நினைத்து கீழ்கண்ட ஸ்லோகங்களையும் பாடல்களையும் சொல்லுங்கள். இவைகள் சக்தி வாய்ந்த பரிகாரங்களாக உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீமுஷ்ணம் திவ்ய நகர் ஆலய கோலமூர்த்தே ஸ்ரீபூசமேத விஹிதாதுல சங்கு சக்ரஹ ஸ்வாசாவளி கிரஹண சூசக குஷிதேசஹ ஸ்ரீபூவராக ஜெகதீஸ்வர சுப்ரபாதம். இப்படி வராகருக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடிவிட்டு ஆண்டாள் நாச்சியார் வராகப் பெருமானை பற்றி பாடிய பாடலை அடுத்து பாடுங்கள். பாசித்தூர்த்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வா திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இந்த வராகப் பெருமானை ஞானம் தரக்கூடிய பெருமான் என்று நம்மாழ்வார் பாடுகின்றார். இதோ அந்த பாடல் உங்களுக்காக. சொல்லாயினும் ஆக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்து உருவாய் இடந்த அல்லாதவர்க்கும் மற்ற எலா அவர்க்கும் ஞான பிரானை அல்லால் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே நான் கண்ட நல்லதுவே. ஞானபிரான் பூமாதேவிக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். நீங்கள் கை கால்கள் நன்றாக இருக்கும் பொழுது வராகப் பெருமானை சரணம் என்று சொல்லிவிட்டால்
நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் தளர்ந்து இருக்கின்ற நேரத்தில் உங்களால் இறைவனை அழைக்க முடியாது இல்லையா? அவ்வாறு அழைக்க முடியாத பொழுது அந்த இறைவனே தானாக வந்து உங்களை காப்பாற்றுவான் என்பதைத்தான் பின்வரும் பாடல் உணர்த்துகிறது. இதை பெரியாழ்வார் சொல்லுகின்றார். இந்த பாசுரத்தை நீங்கள் ஒருமுறை பூஜை அறையில் படியுங்கள். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீயருள் செய் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அரங்கத்து அரவணை பள்ளியானே. இதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் உதிரிப்பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த சரணங்களை சொல்லி ஆதிவராகர் படமிருந்தால் அவருக்கு போடலாம். இல்லையென்றால் நீங்கள் வழிபடுகின்ற பெருமாளை ஆதிவராகராக நினைத்துக்கொண்டு இதனை சமர்ப்பிக்கலாம். அருளுடை ராகனே சரணம் அன்புடை வள்ளலே சரணம் தெளிவு ஞானபிரான் நீ சரணம் தெய்வத்தின் தெய்வமே சரணம் பன்றி புரு எடுத்தவனே சரணம் பரவசத்தை தருபவனே சரணம் தேசுடை செல்வனே சரணம் திருவரங்கம் உரைபவனே சரணம் மாசிலா மறையவனே சரணம் தூசிலா தூயவனே சரணம் ஆசகற்றி காப்பாய் சரணம் மாசிலா மனம் தருவாய் சரணம் ஆதிவராக பெருமானே சரணம் தேடி வர அருள் செய்வாய் சரணம் ஓடி வந்து உனை பணிந்தேன் சரணம் உயர் குருவே உத்தமனே சரணம் ஆழ்வார்கள் போற்றியவா சரணம் அனைத்துலகம் காத்திடவா சரணம் மூழ்காது புவி காத்தாய் சரணம் புண்ணியனே கண்ணியனே சரணம் 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 வராகனே சரணம் வரணும் வரணும் காத்திடனீ வரணும். இந்த போற்றி மந்திரங்களை சொல்லிவிட்டு இதற்கு பிறகு பால் பழங்கள் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் உங்கள் உள்ளத்தில் உள்ள அந்த வராகன் திருவுருவை நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை நிறைவு செய்யுங்கள். ரம்யஜ மாத்ர யோகேந்திர பூஜிதாய மகாத்மனே ஸ்வேத சிந்து தடஸ்தாய பூவராய மங்களம். வாருங்கள், நாமும் வராகனை வணங்கலாம். வராகப் பெருமான் திருவடிகளே சரணம்.